हेलो फ्रेंड्स, वेलकम टू 70mm चैनल। नम चेन कंटिन्यूसा सिनेमा गॉसिप्स एंड एक्टर्स रिलेटेड वीडियोस पाते वो बट इनकी नाम और पुदसा उन्हें पाकपो अब पाती मूवियो रिव्यू और मूवी एक्सप्लेशन और हालीवुड डब्ड तमिल मूवी पी नाम पाकपो बट रिव्यू को माटे इन नम्बर चेनल सब्सक्राइब अंत रेड बटन प्रेस पड़ी सब्सक्राइब अंड बेल बटन प्रेस पड़ो नम चेनल पोस्ट पड़े वीडियोस नहीं मिस पड़ी। इतर वाइफ चिटिंग स्टोरी लीड एक्ट्रेस वो नम्बर जेनिफर लियोपस पड़ा पोंटिया पुरुषन सरिया पड़ा पकत वीट कालेज पड़ी पयान और मैटर पड़े पड़े पाड़े पता अंत पड़ो ओपन पड़ा स्टार्टिंग सीन नम्बर तल्वे तल्क मुल्क जागिंग बट मैंड हस्बंडो ने संड मैंड ओडिकेद प्रच्न को बट इवें रे लव मेरेजा इगिंग मुड़च इवोड बेस्ट फ्रेंड वा इव कालेज हचओडिया अद कालेज हीरोन प्फसर वर्क पड़ा इप रेर ஏய் பவன் பொண்டாட்டி இவன் கூட இருக்கா தெரியுமா, நீ வேற இவன் பொண்டாட்டி அவன் கூட இருக்கா அப்படின்னு ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. கட் பண்ணால் நைட் அவன் புருஷன் வந்திருக்கான். புருஷன் இப்போ இவ கூட இல்லை, சண்டை போட்டுட்டு வெளியே எங்கே தங்கிட்டு இருக்கான் போல். அதனால் அடிக்கடி வந்து பையனையும் பொண்டாட்டியும் பார்த்துட்டு போகிறான். இப்போ நைட்டு டின்னருக்கு வந்திருக்கான் பட் அங்கேயும் ஏதோ சண்டை நடக்குது. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலையில் பையன் கூட பேசிட்டு கார் எடுக்க கேரேஜுக்கு வரா. அப்போ கேரேஜோட ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போது அவளால் பாதிக்கு மேலே தள்ள முடியல, ஏதோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு போல். எவ்வளோ தள்ளனாலும் தள்ள முடியல நம்ம தலைவியால். அப்போ ஒருத்தன் வந்து ஆன்ஸ் எல்லாம் பெருசாக காட்டிக்கிட்டு ஷட்டர் தள்ள ஹெல்ப் பண்ணுறான். அவளும் ஆன்னு பார்த்துட்டு யாரா இவ உடம்பை இப்படி பயங்கரமாக வச்சுருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். ஷட்டர் தள்ளுற அந்த பையனை ஆணிவ பார்த்துட்ருக்கா. அப்போ பக்கத்துடைய தாத்தா வந்து இவன் என்னோடய பேரந்தாம்மா, இனிமேல் என் கூட தான் தங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான். இவளோட பையனுக்கும் அவனுக்கும் ஒரே வயசு. நெக்ஸ்ட் சீன் இப்போ அந்த பையனுக்கு எனக்கு இந்த ஊரில் ஒரு கடையும் தெரியாது, ஒரு பிளேஸும் தெரியாது, என்னை வெளியே கூட்டிகிட்டு சுற்றி கட்டுறே அப்படின்னு இவளோட பையன் கிட்டே அவன் கேட்குறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்புறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரோட பொண்ணு தான் வந்து கல்லால் உட்காந்துருக்கா. அப்போ இந்த பையன் வந்து அவன் மேலே ஒரு க்ரஷ் போல், நம்ம 90s கிட்ஸ் மாதிரி பார்க்க மட்டும் செய்கிறான், பேச தெரியாது. இப்போ இவன் வந்து அதெல்லாம் ஒன்றால் தைரியமாக போய் பேசு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பி வர்றான். ஸோ இவனை தைரியமாக போய் பேசும்போது அவன் கிட்ட போய் அவகிட்ட பேசும்போது இவன் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து இவன் பொண்ணுக்கிட்ட பேசுறத பார்த்து ஓட்டி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணால் அடுத்தடுத்த சீனில் நம்ம தலைவி வந்து அந்த பையன் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து அவன் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்து சைட் அடிக்கிறான். அவனை பார்க்குறப்பெல்லாம் நம்ம தலைவிக்கு ஒரு கிளிகள் பார்க்குது. இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் வந்து அவனை லஞ்சுக்கு கூப்பிட்றாங்க வீட்டுக்கு. அவன் லஞ்சுக்கு வரும்போது ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணுறான். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவ நம்ம தலைவி பிளேட் வாஷ் பண்ணும்போது இவனும் கூட போய் ஹெல்ப் பண்ணுறான் பிளேட் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவளுக்கு இவன் மேலே ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர், நல்ல ஒரு மரியாதை வருது. அப்புறம் அங்கே இருக்கிற ஹீல்ஸ்லாம் பார்க்குறான். அப்பா எவ்வளோ பெரிய ஹீல்ஸு, ஹீல்ஸே எவ்வளோ பெருசுனா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அப்புறம் இந்த ஹீல்ஸோட நீங்கள் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்க செம்மையாக இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு கடையில் போட ஆரம்பிக்கிறான். இப்போ அன்றைக்கி நைட்டே வந்து அவன் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு ஒரு குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஹீல்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். கண்ணாடி முன்னாடி அவளுடைய பொசிஷனை பார்த்துட்டு அவளே பயங்கரமாக மூடி ஆயிடுறான். ஸோ இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கண்ணை அப்படியே விண்டோ வழியை எட்டி பார்க்குறான். அப்போ நம்ம ஆள் அம்மனை கொண்டியாக பழத்தை தடவிட்டு நிற்கிறான். இவன் ஆணும் பொழுந்து அவன் வாழைப்பழத்தையே பார்க்குறான். அது இவன் யாரோ நம்மளை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அவன் பார்த்துட்றான். விண்டோ சைடில் இந்த பொண்ணு நிற்கிறத பார்த்துட்றான். அவன் டக்குன்னு ஒழிஞ்சிக்கிட்டு இவளும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ கட் பண்ண நெக்ஸ்ட் சீன் அடுத்த நாள் நைட்டு வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டின்னர் போகிறான். அங்கேயும் அவன் ஹஸ்பண்ட் கூட ஏதோ சண்டை நடக்குது போல். பயங்கர கடுப்போட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுலுமே அந்த பயங்கர மூடியில் வந்து சரக்கு போட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம மாலி இவளுக்கு கால் பண்ணி இந்த சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். என்னது இன்னும் சாப்பிட்லையா, இரு நான் வரேன் அப்படின்னு அவன் வீட்டுக்கு போகிறான். நைட்டு இவன் வீட்லேயும் ஆள் இல்லை, அவன் வீட்லேயும் யாரும் இல்லை. இவன் வந்த உடனே ஏதாவது சாப்பிடுவான்னு பார்த்தா தலைவன் உடனே கட்டி பிடிச்சி தடவ ஆரம்பிக்கிறான். நேற்று நீ என்னை ஒன்றுமே இல்லாமல் பார்த்தல, இன்றைக்கி நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே தடவ ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாள் ஏங்கி போயிருந்த நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட கைப்பிடியை பார்த்த உடனே சொக்கி போய் அடங்கி போயிடறா. அப்புறம் அங்கேயே வெறித்தனமாக நம்மளால் செய்ய ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஆள் வந்து சீனு அந்த இதெல்லாம் பிரமாதமாக மேக் பண்ணியிருப்பாப்புல. எல்லாம் முடிஞ்சு தலைவி அங்கேயே தூங்கிடுறா. மார்னிங் எழுந்ததுமே இல்லை இல்லை இது தப்பு, நேற்று நான் எதுவும் போதியில் இருந்துறேன், அதனால தான் எதுவும் நடந்துருச்சு, எல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறா. நெக்ஸ்ட் இவன் ஹஸ்பண்டும் பையனும் வந்து ட்ரிப்பு போயிருந்தாங்க, அவன் சந்தோஷமாக ரிட்டர்ன் திரும்ப வராங்க. இப்போ இவன் புருஷனும் வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஏ நான் தெரிந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் எல்லாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறான். நம்ம எப்பவுமே பழைய மாதிரி லவ்வர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்குறான். இவளும் ஓகே சொல்லிடுறான். அதாவது இவளுக்கு அவள் புருஷன் மேலே தான் ஆக்சுவலாக லவ், ஆனால் அந்த பையன் மேலே வெறும் லஸ்ட்டு தான். இப்போ தப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த லஸ்ட்டும் கூட இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சீன் மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீன் இவன் புருஷன் அப்படியே அவளை தலைவி கிஸ் அடிக்கிறான். அப்படியே அங்கேயே பயங்கரமாக ஷார்ட் நடக்குது. இப்போ நம்மால் வந்து அந்த சீன்லாம் விண்டோ வழியாக பார்த்துட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு பயங்கரமாக வெறியாகுது, அவனால் தாங்கவே முடியல, நைட்லாம் தூங்கவே முடியல. ஏன்னா ஹீரோயினோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவன் மாதிரி வந்து வந்து போகுது.
அப்புறம் இவள்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணுறான், பட் அவள் வந்து கண்டுக்காமல் போகிறா. அவனும் பயங்கரமாக அதில் லிகாண்ட் ஆகிட்டான். நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு போன உடனே அங்கே அங்கே பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறான். ஏன்னா இவளும் அவனும் ஒன்றா ஷார்ட் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளாஸ் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுக்குள்ளே வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து கதவு தட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த டீச்சர் உள்ளே போய் ரொம்ப நேரமாக கதவு சத்திட்டுருக்காங்க என்னாச்சும்னு சொல்லி தட்டிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவள் உள்ளே டோர் ஓப்பன் பண்ணுறான். பட் சாரி உள்ளே லாக் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நேராக வீட்டுக்கு போய் எதுக்கு என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கோபமாக கேட்க, அங்கே தலைவன் வந்து உன்னால் ஒன்று மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி கசக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ அவள் மூடாகலை, பயங்கரமாக காண்டாயிட்டு வாழைப்பழத்து மேலே எட்டி ஒரு மிதி மிதிச்சுட்டு ஓடிடுறான். இப்போ நெக்ஸ்ட் சீன் இவனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் எதாவது சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நைட் இவளுக்கு கால் வருது, ஒழுங்காக அவன் ஃப்ரெண்டு விட்டுக்கோ அப்படின்னு கூப்பிட்றான். அங்கே போய் பார்த்தா இவளோட ஃப்ரெண்டை கழுத்து எடுத்து போட்டிருக்கான். அங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடினோம் அப்படின்னு காரு பக்கம் ஓடி வரான். அப்போ அங்கே சைக்கோ மாதிரி நம்ம தலைவன் வந்து நிற்கிறான். இப்போ உன் பையனும் புருஷனும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கசக்க ஆரம்பிக்கிறான். இவன் கையை தட்டி விட்டுட்டு அவங்கள என்ன பண்ண என்ன பண்ணி வச்சுருக்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். வா கேரேஜ் கேரேஜ் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா அப்பவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்புறம் என் செல்ல குட்டியே ஷார்ட் அடிக்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷனை மட்டும் பயங்கரமாக அடிக்கிறான். டே அவன் ஏன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறான். வாயை முறா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே நாலு மீதி மீதிக்கிறான் நம்ம தலைவன். இப்போ அவன் புருஷனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து ட்ரை பண்ண அதுக்கு இவன் லைட்டரை தட்டி விட்டு இப்போ என்ன நம்ம கூட இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து அவனை தடவி மூடி ஏற்றி அப்படியே அவன் வாழைப்பழத்தை பிடிக்கிறான். அப்புறம் இன்னொரு கையில் ஊசி வச்சிருந்தா அதை அவன் கண்ணில் அப்படியே குத்துறா, அதில் அப்படியே பயங்கரமாக ரத்தம் தெரிக்குது. என்னையே அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ உயிரெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணு எடுத்து சுட பார்க்குறான். இப்போ இவன் ஏதோ ஒரு செயினை பிடிச்சி இழுக்க அதை மேலே இருந்த மெட்டல் வந்து பெரிய சைஸ் மெட்டல் வந்து அப்படியே அந்த நம்ம தலைவன் மேலே விழுது அவன் அங்கேயே செத்து போகிறான். நம்ம தலைவனை கொண்டுட்டு அப்படியே எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழையும் போது அப்படியே ஒரு டைட்டிலோடு படத்தை முடிக்கிறாங்க, த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு. அதுதான் அந்த படத்தோட டைட்டில். இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மூவியோட எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.